ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். ஒரு நற்சிந்தனையோடு இன்றைய நாளை ஆரம்பிக்கலாமா? கடினமான சூழ்நிலையிலும் நீங்கள் அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்கும் பொழுது தேவதை போன்று பிறருக்கு உதவ முடியும். பொதுவாக கஷ்டமான சூழ்நிலைகளில் மனம் பதட்டம் அடைவதுதான் பொதுவான ஒரு அனுபவமாக இருக்குது மனித குலத்தில். ஆனால் ஒரு சில பேர் கஷ்டமான சூழ்நிலையிலும் சாந்தமாக இருந்து கொண்டு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வார்கள். அது ஒரு அற்புதமான ஒரு குணம். அந்த ஒரு சாந்தம் அப்படிங்கிறது மனசுக்கு ஒரு ஓய்வை வந்து கொடுக்குது. அது மட்டுமல்ல, சக்தியை வந்து கொடுக்குது. அந்த காம்னஸ் மனசுக்குள்ள ஒரு உறுதியை கொடுக்குது. ஸோ அமைதி மன உறுதியை அதிகரிக்கின்றது அப்படின்னு ஆராய்ச்சியிலும் புரிந்த ஒரு விஷயம் அது. அதே நேரத்தில் பதட்டம் அடையும் பொழுது என்ன ஆகுது? உங்களுடைய கண்ணோட்டம் குறுகிய கண்ணோட்டமாக ஆகிவிடுகிறது. விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது, புத்தி மழுங்கிடுது. அதனால தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் அதே நேரத்தில் அந்த பதட்டமான சூழ்நிலை தான், கஷ்டமான சூழ்நிலை தான், பிரச்சனையான சூழ்நிலை தான், ஆனால் மனசில் ஒரு நிதானத்தை கொண்டு வாங்க, ஒரு சாந்தத்தை நீங்கள் கொண்டு வாங்க. அப்போ உங்களுடைய கண்ணோட்டம் பறந்து விரிந்ததாக, அந்த முழு சூழ்நிலையுமே நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆகுகிறீர்கள். சூழ்நிலை மட்டுமல்ல, மனிதர்களையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆகிறீர்கள். அப்பொழுது அவர்களுக்கும் தேவதை போல, ஒரு ஏஞ்சல் மாதிரி நீங்கள் உதவி செய்பவர்களாக ஆகுகிறீர்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலுமே அந்த மன அமைதியை, அந்த மன ஓய்வை, அந்த சாந்தத்தை நாம் நீடித்து வைத்து கொள்ள கற்றுக்கொள்வோம். நன்றி.